ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறீங்க, நல்லபடியாக என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிகளை மூட வேண்டும், வலுக்கும் கோரிக்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடத்தை வந்து என்ன பண்ண முடியாது, நடத்தி முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நடத்தி முடித்தாலும் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறது சாத்தியமே இல்லை. அதுக்குள்ளே எப்படி எக்ஸாம் வைக்க முடியும்? ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடே வந்து விட்டுருவீங்க. அதனால் எப்படி வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து வைக்க முடியும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா பரவல் வந்து இப்போ நல்லா குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படி குறைஞ்சாலும் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது மிகவும் சந்தேகம். அதனால் கொரோனா பரவல் குறைந்தாலும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துடன் பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தலாம். மேலும் கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு அடுத்த கல்வியாண்டில் அனைத்து வகுப்புகளும் நேரடி வகுப்புகளை நடத்தலாம் என்றும் கோரிக்கை வகுத்துள்ளன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கூறியிருக்காங்க. சரியா, பார்க்கலாம் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு லீவ் விடுறாங்களா அப்படிங்கிற இந்த கோரிக்கை வலுவாக இருந்துச்சு அப்படின்னா, லீவ் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.